பாண்டிக்கு நேரம் ஆச்சு வரேன் நானும் இவ்வளவு வரேன் வந்த அவசியம் நம்ம கிளம்பத்த வாங்க ஓ ரெண்டு வாங்க ஒரே பழ பாண்டி ஐயா இது என்ன எல்லாமே எடுத்துக்கிறியா மொத்தமா ரெண்டு ரூபாய் 20 பைசா ரெண்டு ரூபாய் 20 பைசா இருக்கா ஆமா என்ன இப்படி பயப்படுறீங்க எங்க வந்து அவன் பாட்டு வந்தா சேர்த்துக்கிட்டு போவான் என்ன ஒரு அடி அடிச்சுட்டான் என்ன சமாச்சாரம் அவன் வந்து கை நீட்டும் போது எங்க கையில பணமோ பதவியோ பொருளோ எதிர்ந்தாலும் கொடுத்துருவீங்க இல்ல நாங்க வீடு போய் சேர முடியாது இந்த சந்தானுக்கு இது மாமூலங்க மாமூலா
என்ன நடந்தது? என்னையா கேக்குற ஒண்ணு பதில் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சொல்லுங்கய்யா. மாமூல் குடுக்கல இருக்கிற சாமான்களை அள்ளி வீசி நாசம் பண்ணிட்டு போயிடுவான். சந்தைக்குள்ளேயே ஒருத்தர் நுழைய முடியல. இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க முடியாதுங்க. தம்பி கொடுத்த உதவியில அவளுக்கு நல்ல புத்தி வந்திருக்கும். ஊரை விட்டே ஓடி போய் கண்டிப்பா சொல்றேன், பரிசலை எடுக்க முடியாது. இன்னும் ரெண்டு ஆள் வந்தாதான் அந்த துடுப்பு கையில போடுவேன். நான் அவசரமா அக்கறைக்கு போகணுமா? நீ அவசரமா போகணும்னா இன்னும் ரெண்டு ஆள் பணத்தை எடு. இது எல்லாமே அநியாயமா இருக்குது. எது அநியாயம்? நாலு பேர் போற பரிசு இல்ல, ரெண்டு பேர் உட்காந்துட்டு போனா போவேனா? சிவகாமி, சிவகாமி. ஐயா, இதெல்லாம் யாருக்கு என்ன? கடலை மிட்டாயி. ஆமா, என்ன தகவல்? தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யறாங்க. சீதி பாஞ்சோம் நீங்க இருக்கியா? நான் கொண்டு போறேன். பத்தியா பத்தியா, நாலு பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும்னு நீ தானே சொன்ன. சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீ ஏன் மாத்திரியா? தங்கச்சி, நான் சத்தம் போட்டா போட்டதுதான், அது மாதிரி மாறாது. ஒண்ணும் கேட்டு நாலு பேர் ஆகுதுல்ல? ஆமா, நீ எப்ப நீங்க வந்த? அதுவா அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லிச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன், நீ சந்தைக்கு போயிருக்கிறத தெரியுதுன்னு சொல்லிச்சு. அந்த அண்ணா பத்தல இங்க வந்து நம்ம பத்தல எனக்கே போட்டியா? சரிவா. நல்ல வசூமா, தங்கச்சி கல்யாணத்துக்காக உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டு. நாமத்து என்னவா? நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேர் கரை சேர்த்திருக்கேன். சின்ன புள்ள இந்த கரலக்காய் வாங்கி ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஏமா நீ போ. அம்மா, தள்ளிப்பட்டேன்னு வந்திருக்குமா? மாப்பிள வீட்டுல இருந்தா வந்துருக்கு. ஆமாமா. படி படி. அங்குள்ள பார்வதி அம்மாள் அவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதிக்கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்த நாள் நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றது நேரம் இப்படிக்கு நான் சொன்னேன். தம்பி, ஏதோ நல்ல நேரம், எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா, பொண்ணு அவங்க பார்த்தாங்களே, மாப்பிள்ளையை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன், நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேரில் என்னமா பேசணும்னு எழுதியிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துறேன். சரிம்மா. தங்கச்சி, அண்ணனின் திருமணம் ஏன் கல்யாணத்துக்கு நீ பணம் கேட்கறியா? செலவுக்கு வாங்குற பணத்தை அப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு? இந்த போட்டி வாழ்க. அண்ணன் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒத்துமையா? இது சீக்கிரம் தள்ளிப்பட்டி போன சாப்பிட்டு போவ. முடியாது, இதுல தங்கையின் வளைகாப்புக்கு.
இதுதான் நம்ம பையன் திருப்தி தானே? ரொம்ப திருப்திங்க. அப்படின்னா இப்பவே ஒரு நல்ல நாளா பார்த்து முகூர்த்தம் வச்சிட வேண்டியதானே? வச்சிடலா தம்பி. நாங்களும் பொண்ணு வீட்டுல இருந்து அதிகமா எதையும் எதிர்பார்க்கல. ஏதோ எங்க கௌரவத்துக்கு குறைவு இல்லாம ஒரு 30 பவுன்ல காசு மாலையும் 10 பவுன்ல அட்டிகையும் போட்டுட்டா. 30 பவுன்ல காசு மாலையா? ஆமா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? மத்த கல்யாண செலவு பூராவையும் நாங்க ஏத்துக்கிட்டா. இந்த 2 நகை கூட நீங்க போடலன்னா ஊர் உலகம் உங்களை பத்தி என்ன பேசும்? யோசிச்சு பாருங்க. ஆமா. அப்போ எனக்கு ஒரு 6 மாசம். ஆறு மாசம் இல்ல, 1 வருஷம் முன்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க தங்கச்சிக்கு தான் என் பையன். நீங்க சொன்னபடி சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். நினைஞ்சு போச்சு. அடுத்த பிரச்சனைவா. பரிசில் குறைச்சல் இருக்கிறதுனாலதானே இப்படி கொள்ள லாபம் அடிக்கிறேன். உங்களுக்கு போட்டியா இதே ஆத்துல இன்னும் 4-5 பரிசில்காரங்களை கொண்டாந்து உங்க கொட்டத்தை அடக்கல. என் பேரும் வள்ளி இல்ல. சம்மதிச்சிட்டியா? என்னப்பா நீ இந்த ஊர்ல விடிய விடிய பரிசல் ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கிடைக்கிறது கஷ்டம். நீ காசு மாலை போட்டு எப்படி கல்யாணத்தை பண்ணி கொடுக்கறது? அதுக்கெல்லாம் யோசனை பண்ணிருக்கம்மா. என்ன? அம்மா, மாங்குடி பக்கத்துல காவிரி ஆத்துல பரிசலுக்கு ரொம்ப காக்கி, ஏகப்பட்ட ஜனம். நான் அங்க போய் பரிசு ஓட்டி நிறைய பணம் சம்பாதிச்சு 6 மாசத்துக்குள்ள என் தங்கச்சிக்கு அழகான ஒரு காசு மாலை வாங்கி போட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். நீரும் தங்கச்சி போடுங்க போ. வயசு வந்த பொண்ண கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஊர் போறது நல்லா இருக்குமா? நாங்க இங்கேயே இருக்கோம், நீ மட்டும் போயிட்டு வாயே. சரிம்மா. நீ நல்ல பிள்ளையாக்கணும், அம்மா சொன்னபடி கேட்கணும். இந்த பரிசல் சுத்தக்கூடாது. சரி, நீ கவலைப்படாத. நீ போயிட்டு வர்ற வரைக்கும் வாய திறக்க மாட்டேன். எப்படி? சரி, பெற்றியா? சாப்பாடு நல்ல மாப்பிள்ளை கொண்டாட மீச முடித்து நிப்பா. அவன் கொடுப்பான். இப்படி அண்ணனும் தங்கச்சி பேச ஆரம்பிச்சா பொழுது போறதே தெரியாது. சும்மா இருடி தம்பி. நீ வெளியூருக்கு போற, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இத பாரு, வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடு. சும்மா இருடி, இங்க பாருடா, நேரம் கிடைச்சா வந்துட்டு போ. தம்பி, அடிக்கடி கடுவாசி போடுறத மறந்துடாத. எப்படியோ பேசிட்டு இல்ல, பேசாம மறந்து பேசி விட்டது. என்ன தெரியும்? வெள்ளையா இருக்கு தெரியும். ஏயா கிண்டனா? யோ,
இந்த மாங்குடி வள்ளி கிட்ட இறக்கு பேசினவங்க எல்லாம் மடக்கு மடக்கு ஆத்து தண்ணியை குடிச்சிருக்காங்க. தெரிஞ்சுக்க. அதையா குடிச்சிருக்கலாம். போதும். பேசாம இருக்க மாட்டேன். வள்ளி ஒரு கோவளம் மோர் கூட. சரி. போவோம்மா. காவல். இந்தாங்க. மோர் எப்படி தட்ட இருக்கு? கோயில் சேர்த்த மாதிரி குறு குழு இருக்குது. அப்பாட நீ காசே கொடுக்க வேண்டாம் தாத்தா. சில பேர் போல இது மோரான்னு கேட்காம. ஏன் பெரிய மோர் எப்படி இருந்தது? தீர்த்த மாதிரி. தீர்த்த மாதிரி. நீ பேசாம இருக்க மாட்டேன். எதுக்கு எடுத்தாலும் கொடுக்க கொடுக்க வந்துகிட்டு. பேசி வந்தாமா. Thank you.
அடியே குட்டி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எங்கே போச்சு குண்டு கட்டி முட்டால கடிக்கும் தலக்காசலம் பட்டி வயசு குட்டி ஒயிலாசி கண்ணு குட்டி முட்டால கடிக்கும் தலக்காசு பார்த்தாலும் பார்த்திருக்கே நாம் பல பேரே பார்த்திருக்கே உன்ன போல நாட்டு கட்டே ஒருத்திய நாம் கண்டதில்லே கேட்டாலும் கேட்டிருக்கேன் பல பாட்டு கேட்டிருக்கேன் உட்டாலக்கடி பாட்டு இப்படி எப்போது நான் கேட்டதில்லை எப்போது நான் கேட்டதில்லை அடியே குட்டி என்ன குட்டி அடியே குட்டி என்ன குட்டி எங்கே போச்சு துண்டு கட்டி உட்டால கடிக்கும் தலக்கா உசலம் பட்டி வயசு குட்டி ஒயிலாசி கண்ணு குட்டி உட்டால கடிக்கும் தலக்கா 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 வெளிப்புற படப்பிடிப்புக்கு தேவையான இடம் அர்த்தம் அந்த பொண்ணு கிட்ட போய் சினிமா பாஷையில் அழைக்கிறியே ஏமா இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் உனக்கு தெரியுமா எந்த இடம் வேணும் வாங்க கொஞ்சம் பார்த்தா நிதிய நாளை பார்ப்போம் ஏ
சரவன் உங்க அபிப்பிராயம் எப்படி? பார்த்த இடமெல்லாம் நல்லா தான் இருந்தது. நான் எடுக்க போற சீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா எஃபெக்டா இருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு உங்களை புலி வாசல் கூட்டிட்டு புலி வாசலா? ஏன்டா நான் அங்க வரணுமா? புலி வாசல் தானே புலியா? உங்களா அதுவே தைரியமா கூட்டு போறேங்குது. பாத்தீங்களா ஐயா எவ்வளவு தைரியமா இருக்காரு. அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு அதையும் பாத்துருவோமே. இவ்வளவு பணமா? எனக்குதா நாளைக்கு நீ காட்டுற இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட டபுளா தர. ஏடி இவ்வளவு பணம்? அதான் சினிமாக்காரங்கல்ல அவங்க நம்ம ஊர்ல படம் பிடிக்க வந்தாங்க, அவங்களுக்காக பரிசு ஓட்டுன்னு கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பணமா? இது என்னமா பிரமாதம்? நாளைக்கு நான் காட்ட போற இடம் மாத்திரம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, இவ்வளவு பணம் கொடுப்பாங்க? என்னம்மா இது? ஏதோ தீந்து போற ஆகும் இல்ல? ஆமா அடடே, அடுப்புல பால் வச்சிருந்த. என்னம்மா நீ? என்னம்மா இது? அடுப்புல பால் வச்சிட்டு பார்க்காம இருந்துட்டேன், அவ்வளவு தீந்து போச்சு. அம்மா அம்மா, பால் எல்லாம் தீந்து போச்சேன்னு கவலைப்படுறியா? ஏம்மா? அது இல்லம்மா, நெருப்பு மேல இருக்கிற பாலும் பருவம் வந்த பொண்ணோட வாழ்வும் கொஞ்சம் கவனம் தப்புச்சுனா இப்படித்தான் தீஞ்சு போகும்னு நினைச்சேன். அம்மா கவலைப்படாத, நானு பால் இல்ல எரியுற நெருப்பு, அது எப்படி கரைபடும்? அம்மா எனக்கு பசிக்கிற சாப்பாடு போடுமா? நானும் வரேன். நிறைய இருக்கு, அந்த பொண்ணு தான் வரங்க, ஏத்திக்கலாமே. சண்டை போடுங்க. நான் சண்டை போட வரல, ரெண்டு பேரும் ராசி ஆயிடுவோமே. என்ன இது? முத முதல்ல உங்களுக்கு கொடுத்தா மோர் பூரா விட்டு போயிடுன்னு சொக்கி சொன்னேன். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. போட்டோம் இந்த என்ன சார் இது? ஆத்தங்கரையில போய் பேனர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் இந்த நாடக கம்பெனிக்கு ஓனர், அவரால்தான் கட்டுற பேனர். உனக்கு என்ன? என் நாடக கம்பெனில கதாநாயகி, பெல் அடிச்சா சம்பளம், பெல் அடிச்சா பாட்டா சாப்பாடு, நாடகத்துக்கு கூட்ட வரணுமே, வசூல் வரணுமேங்கிற கவலை எல்லாம் எனக்கு தானே. அதுக்காக அதுக்காக விளம்பரம் தேவை இல்லையா? இது என்னது பரிசல் துறை? சும்மா அடிக்கிற நேரத்துல ஒரு பேனர் கட்டி வச்சா நாலு பேர் பார்க்க மாட்டாரா, ரெண்டு பேர் வர மாட்டாரா? அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியா பண்ண. இது என்ன சார் ஐடியா? தெரியல, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிரமாதமான ஐடியா. நீ கொடுக்குற ஐடியா ஏன் தரமாட்டேன்? ஏன் தோழியா இருந்த உன்ன ஹீரோ நாக்குதான் நான் தானே? ஆமா சரி சார். சார் ஒரு நாக்கு வரது ஒரே பாவமா இருக்கு சார். ஏ நாங்க ரெண்டு பேரும் பேசுறோம், உனக்கான வர்றது ஆத்து நிறைய தண்ணி ஓடுங்க போ. ஓயே குடி. இல்ல ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க, நாராத்துல நான் வில்லன் வேஷம் போறேன். இந்த பச்சை தண்ணி குடிச்சு என் தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா நாளைக்கு எப்படி அப்படின்னு சிரிக்கிறது? இந்த சிரிப்புக்கு எந்த தண்ணியை குடிச்சாடா? நீ ஏண்டா சிரிக்கிற? போய் சும்மா அப்படி வாய போய் நில்லு, நான் பின்ன இருந்து இன்னும் சிரிக்கிறேன். என்ன சார் இது? சிரிப்புக்கு கூட பிளே பேக்கா? இவனாச்சா இவனுக்கு எல்லாமே பிளே பேக் தானே. வசனம் ஒரு நாளைக்கா ஒழுங்கா சொல்லணும் எல்லாம் உணரல். ஏண்டா டே சும்மா நிக்க நேரத்துக்கு ஒத்திய பாத்தானா? ஒத்திய தானே சார். தாராளமா பாக்கலாம் சார். அந்த கதாநாயகி கையை பிடிச்சி இருக்கிற கட்ட பாக்கலாமா? ஆகுன ஏண்டா இது கையை பிடிச்சி இருக்குங்கிற? டே அடுத்தாப்புல உன்னை அரையிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதை ஒத்திய பாக்கலாமா? வேண்டாம். ஏண்டா டே தெரியாம கேக்குறேன், யார கேட்டுற கதாநாயகி பூ வாங்கி கொடுத்த? நானும் வாங்கி கொடுத்தேன். கதம்பா வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க. கதம்பமா? என்கிட்ட மல்லிப்பூ கேட்ட, என்கிட்ட ரோஜாப்பூ கேட்ட, என்கிட்ட சோத்துப்பூ கேட்ட. என்ன சொல்லா? அதுக்காக பாலை வரவா? ஐயா புரியா
Thank you.
Kata pula yang ada, karena tak
விரிப்பாடே இடையில் பட்டு விரிப்பாடே அழகை கொட்டி மகிழ்ந்தாடி குலுங்குது பூத்து மகிழ்ந்தாடி குலுங்குது போத்து பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாச்சு அந்த கனியும் இப்போ கைக்கு வந்தாச்சு மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது நீங்க பொட்டு பொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது மெத்தையில் பூதிருச்சு இனிக்கும் வித்தை எல்லாம் படிச்சு சுகம் பெற வேண்டும் குத்து விளக்கு வச்சு குழுங்கும் மெத்தையில் பூதிருச்சு இனிக்கும் வித்தை எல்லாம் படிச்சு சுகம் பெற வேண்டும் பாலாடம் மேலாடக்கையாட மூடம் சீவக்கு என் கைகளில் உன் பூவுடல் மிதக்கும் மழை முத்து முத்து பந்தலிட்டு கிட்ட கிட்ட தள்ளுது நீங்க தொட்டு தொட்டு ஆசைகளை புட்டு புட்டு சொல்லுது காவியத்துல துஷ்யந்த சகுந்தலைக்கு போட்ட கனையாடி மாதிரி இந்த காட்டுல நான் உனக்கு போட்ட மோதிரம் நம்ம உறவுக்கு சாட்சி சொல்ல அடையாளம் சகுந்தல கதை சொல்லி என்ன கேட்டீங்களே நேரமாச்சு அம்மா தேடுவாங்க நான் போயிட்டு வரேன் மறுபடியும் இங்கே வணக்கம் வேல் நாடக சபையாரின் அடங்காப்பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் உயர்ந்தோர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும் என்னது வீடு என்னைக்கு போல கலகலன்னு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது என்ன விஷயம் சித்திஜோ சரி முத முத கூட வருது கூட என்னென்ன வருமோ சித்திஜோ கூட அடி வாங்குறவங்க நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க சாலை புடிச்சிட்டு அடிக்காத விட்டுரு அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன் அதானே பார்த்தேன் எம்மாடி மருமகளே புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான் அதுல தப்பு இல்ல ஆனா கையால போடுறதுக்கு பாருமா அது ரொம்ப தப்புமா பையனை இப்படி அலங்காரப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்படி என்னமா பண்ணாவேன் எனக்கு கோவம் வர மாதிரி இவரையே நடக்கணும் கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற அப்புறம் கையோடவே அவர் இவரு மரியாதை கொடுக்குறேன் சொந்தமாக என்னடா பண்ணுங்க ஒண்ணு செய்யலப்பா குழம்புல வந்து அதிகமா உப்பு போட்டுச்சு சமையல் வேற பண்றியா சும்மா பொழுது போக குழம்பு வச்சு சொன்னா நான் அறையில இருப்போம் சமையல் பண்றது பொழுது போக்கா ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு புருஷன சமையக்காரனா சுட்டிய ஏன் புருஷன் சமையல் பண்றதுன்னு புதுசா ரொம்ப நாளா பண்றியா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆமா எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்குது அதனாலதான் அடுப்படைய கூட பின்னால வச்சு கட்டுறது வழக்கம் புதுசா இருக்குமா வழக்கம் சரி சரி உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல போடா இன்னும் ரெண்டு மூணு பாத்திரம் இருக்கு போறதுக்கு போய் வாங்கிட்டு வாப்போ
வயித்த பசிக்குது வந்து சாப்பாட்டை போடுங்க அனுப்புங்க அனுப்புங்க கையோட பரிமாறிட்டு வாடா பக்கத்துல ஒரு விசிறி வச்சுட்டு விசிறு போடா அறிவு விட்ட ஜென்மம் போடா பாத்தீங்களாப்பா என் தலைவிதிய உங்க அம்மாவை விட ஒண்ணு மோசலடா போடா போடா எந்த நேரத்துல பிறந்தானோ பாத்திரத்தால் அடி வாங்குறதே பொழப்பா போச்சு பாவம் இருக்கட்டும் இவனுக்கு ஒரு வழி பண்ற அடே ராஜே ஏப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா யாருப்பா பஞ்சம் தாவரன் கஞ்ச கதிரேச்ச அதான்டா உன் சிநேகிதன் பாடா நம்ம வீட்டுக்கு வர போறான் ஐயோ அவனை ஏப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க அறிவு கட்ட ஜென்மம் நானா கூப்பிட்டேன் அவனா வர்றேன்னா வரையில சொல்லவனு எப்படி வேண்டாங்கறது வாங்க வாங்கன்னு கூப்பிட நீங்க நான் யாரா நிக்கிறான் உன் புருஷன் இந்த கடுவைய பெத்த அப்ப என்ன துப்பன இருந்தா எனக்கு என்ன இந்த வீட்டுல நான் ஒருத்திதான் நாட்டாம பண்ண முடியும் வேற யாரு பண்றா நாட்டாம இந்த வீட்டுல உன்ன விட்டா பின்னையே என்ன கேட்காம அந்த பாகவதர இங்க கூப்பிட்டுங்க கேட்கலான்னு தேடி பார்த்தேன் கிடைக்கல இந்தாமா வரப்போற பாகவதன் உன் புருஷனோட வேலை பாக்குறவன் பாக்கட்டுமே அவன் வந்து உன் புருஷ உங்ககிட்ட படுற பாட்டை பாத்துட்டானா யாயா குடும்பம் நடத்துற லட்சணம் இதுதானு என்ன கேப்பான் கேக்கட்டுமே என்னடா அது ராமலிங்க குடும்பத்துல அள்ளி தர்பார் நடத்துறது ஊரெல்லாம் சொல்லுவான் சொல்லட்டுமே என்ன அது வரப்போற பாகவதங்கிற நீ பாடுறன்னுட்டு என்ன வரப்போற பாகவதன் என் கூட வேலை பாக்குறவன் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க அவனுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தினா நான் வேலைக்கே போக முடியாது அதுக்காக திடீர்னு என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா உன் காலில் வேணாலும் விடுங்க அப்பா நீங்களும் விடுங்க சரி சரி ரெண்டு பேரும் கெஞ்சி கேக்குறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு முன்னால புருஷனுக்கு அடங்கின பொஞ்சாதி மாதிரி நடந்துக்கிறேன் மாதிரிதான் ஆனா ஒரு கண்டிஷன் என்னது மூணே மூணு தரம் தான் நீங்க என்ன அதிகாரம் பண்ண முடியும் அதுக்கு மேல போனா முன்கை நீளும் முகரக்கட்டை வீங்கிடும் அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன் கேட்டாடா மானே மூணே மூணு வாட்டி தான் அளவுக்கு மீறிட்டு அவ்வளவுதான் அவ சுயரூபம் வந்துடும் நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும் போயிடும் ராஜு கரெக்டா வந்துருவானே சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே சரி சரி மூணு தரம் மூணு தரம் நினப்பு இருக்கு நினப்பு இருக்கு கூப்பிடு கூப்பிடு பாகவதர் வாங்க யா உள்ள வாங்க திவ்யமான குடும்பம் ஏன் திசைக்கு ஒருத்தவா போய் நிக்கிறீங்க மரியாதை திடீர் மாடு வந்தவங்க வாங்க குட்டியா அதுதான் போகட்டும் ஏன் நிக்க போய் காப்பி கொண்டாரி போய் சுவாமி மன்னித்து விடுங்க மறந்து விட்டேன் இதோ போய் கொண்டு வர்றேன் ஒரு தரம் ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சுரா இந்த ரெண்டே ரெண்டு வாட்டி தான் பாக்கி ஜாக்கிரத என்ன சொல்றீங்க அது ஒண்ணு இல்ல பையனுக்கு புத்தி பத்தி சொல்றேன் ஆஹா புத்திக்கு ஒரு தகப்பன் பத்திக்கு ஒரு மக அரக்கத்துக்கு ஒரு மருமக அதான் இதுதான் குடும்பம் இதா குடும்பம் பின்ன கிடைக்கிறது இதா கிடைக்குது வாங்கி குடி காப்பிய குடிச்சிட்டு குத்து கல்லாட்டம் நிக்கிறீ சத்தரிச்சி கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு அறிவு கிடையாது உனக்கு அரைஞ்சலாம் தெரியுமா கொண்டாடி போய் மறந்து கேட்டா மன்னிச்சுக்குங்க ரெண்டு விரலை காவிச்சிட்டு போறா ரெண்டு வாட்டி பிடிச்சு போச்சு ஒரு வாட்டி தான் பாக்கி பத்திரம் என்ன சொல்றீங்க அதே புத்தி அதே பையன் அதே அத்த அதே புத்தி பல 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 எங்க சுண்ணாம்ப காணா சுண்ணாம்ப இல்ல மாறு மாறு மூணாயிரத்த மாறு அரைஞ்சல தெரியுமா அரைஞ்சல தெரியுமா சும்மா கொண்டாந்து அறிவு கிடையாது ஐயோ அத்தா அத்தா இன்னைக்கு எனக்கு என்னமோ எல்லாம் மறதியாவே ஆகிட்டு இருக்குது ஆமா அத்தா மன்னிச்சிருங்க அத்தா மன்னிச்சிருங்க மூணு முடிஞ்சதுரா பத்திர மூச்சு விட்டுறாத மூஞ்சி வீங்கிரும் ராமலிங்கம் ரொம்ப பையனுக்கு புத்தி புத்தி சொல்லாதீங்க அத பொண்டாட்டி எந்த விதமும் அடைக்க ஆடுறான் பாத்தி வாழறோம் இவன் என்ன என்ன எடுத்துங்களே மருமக இருக்காரு மாமா கிட்ட ஆடுனா ஆடுவா பாடுனா பாடுவாள ஏம்மா பாட்டு தான் பாட கேப்போம் சரிங்க ஞானஸ்தா கேக்குறாரு பாடி சொல்லி பாட நல்ல சமயம்மாடா நல்ல சமயம்மாடே இதை நழுவ விடுவேனோ பாட்டு போய் போற வராம சொல்ல ஓங்கி அரங்க வந்துடே வந்துடுறா வந்து அறிவுறுத்தாய் அவனுக்கு மூணு தரம் முடிஞ்சிருச்சு இல்ல மூணு இல்லாம நாலாம் தரம் அடி என்ன சொல்றேன் புருஷன புது மாதிரி அறையறீங்க என்னங்க என்ன புதுசாயிட்டே தென வந்து பாரு இதேதான் நடக்குங்க என்னமா புது மனுஷ வந்து தொலைக்கிறீன்ட்டு ரெண்டு பேரும் என் காலை புடிச்சுக்கிட்டு கெஞ்சினாங்க கெஞ்சுறீங்களா இல்லையா அதனாலதான் ஒத்துக்கிட்டேன் மூளை இல்லாம நாலாம் தரம் கேட்டா அவன் என்னென்ன ராமலிங்கம் ராஜி நான் வர்றேன் எனக்கு மயக்கமா வந்து போறேன் நான் வர்றேன் குட்டி கூடா குட்டி கூடா வந்துட்டா பெருசா திருப்பா வச்சு என்ன
சொரண கட்ட ஜென்மம், சொரண கட்ட ஜென்மம். போடா, இதுக்கு மேல யாரா நிக்கிறேன், நாக்க புடி சாவுடா போடா. சாய் சொல்றீங்களா? யாடா டேய், பார்த்தது யாரு? வாங்க வரேன். குடும்ப ரச்சான்னு தெரிஞ்ச மாத்திரா, இது அப்படியே கதையா காரட்சியம் பண்ணுவா, தெரிஞ்சவா போறா. போறேன், நான் போறேன். அதுக்காண்டா பர்மிஷன் வாங்கிட்டு போறேன். தனியா விட்டதுன்னு ஜாலியா இருக்க போறேன். ஜாலியா இருக்க போறியா? உன் புரிச்சு என்ன சினிமா பாக்க போறான், போறட்டுமே. அப்ப எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டானா? பொட்டு அழிச்சிட வேண்டியதான். பொட்டு அழிச்சிட வேண்டியதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ, என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. ஐயோ, நாலு பேர் மக்கியில மங்களகரமா நீ நடமாட முடியாது. பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்தது குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். காரணம் ஒண்ணு விடா. பேசுமா? அங்குள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வேல் நாடகசபா, வேல் நாடகசபா, வேல் நாடகசபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்ல நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டு யார் பெரியவர்கள் இந்த நிலையில் போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவன் மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நடிகரை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமா இப்போதே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமா இப்போது ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு தந்திருக்கா நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நாளைக்கு நல்லா வாழணும். இப்ப சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் ஏற்றி கொடுங்க. நானும்
வாங்கனு சொன்னேன்னா சம்பளம் வருமா? ஏ சார், குடுத்தா என்ன? எங்க வச்சு தானே புலக்கறீங்க? அது போடி. பக்கத்துல பாத்தீங்களா? நாடகத்துல உங்க முந்திய பாகத்துக்கு கூட்டம் வந்துச்சு. எம்ஜிஆர் பாகத்துல கூட்டம் வந்துச்சு. அத வச்சுட்டு இதெல்லாம் ஆடுங்க. அப்புறம் சொல்லாங்க. அவன் இதே தோல நம்பி வந்திருக்காங்க. கூட்ட போட்டோம். சரிங்க. சரி கைமாச்சு வர்றேன். தர்றேன். அங்க போய் தர்றேன். ஒரே பொண்ணு வள்ளி எல்லாத்தையும் சொன்னா நீங்க சரியா வர்ற மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம். எனக்கு சம்பந்தமா? ஆனா தீர்வரிசையில எப்படின்னு கேக்குறீங்களா?
ஊர்ல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அதுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி எங்க அம்மாவுக்கு லட்சம் போட்டுருக்கேன். அது முடிஞ்ச பிறகுதான். முறையே அதானே, அது வரைக்கும் நாங்க காத்திருக்கோம். ரொம்ப நன்றிமா. பத்மாமா பத்மா பள்ளி பள்ளி சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு என்ன செட்டு உன் பார்வை நின்றுட்டு சித்தாடை கட்டி இருக்கும் சிட்டு என்ன செட்டு உன் பார்வை நின்றுட்டு மாங்குடி போறியா? Thank you.
மாங்காடுனா ரொம்ப பிடிக்குமா? இப்போ பிடிக்குது. பிடிக்குமே. பிடிக்குது. எனக்கு கொஞ்சம் கூட. உங்களுக்கு பிடிக்கும். அதே ஆணுக்கு ஒரு சுவை பெண்ணுக்கு ஒரு சுவையா? ஆமா, சுமையோட இருக்கிற பெண்களுக்கு இந்த சுவைதான் பிடிக்கும். என்னது சுமையா? புரியல. வந்து நான் ரெண்டு மாசமா சுகாமி, உன் மேல இருக்கிற பிரியத்துல என் கூட வந்தவங்க கிட்ட எல்லாம் என்னென்னமோ சொல்லி மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சுட்டு ரெண்டு மாசமா பொழுது போனதே தெரியாம நான் உன் கூடவே தங்கிட்டேன். இப்போ மெட்ராஸ்ல இருந்து ஷூட்டிங்க்கு எல்லாம் ரெடி, நீங்க உடனே வரணும்னு லெட்டர் வந்திருக்கு. நான் இன்னைக்கே போயாகணும். சரி, அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு. அது நல்லா இருக்குமா? நம்ம ரெண்டு பேருமே முடிவு பண்ணி சொல்றத விட நான் மெட்ராஸ்க்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து முறையோட தாலி கட்டி அழைச்சிட்டு போறேன். என்ன? அதுவும் சரிதான். அப்ப நான் வரட்டுமா? உங்க விலாசம் நம்பிக்கை இல்லையா? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நீங்க அப்பா அம்மா கூட வர்றதுக்குள்ள நான் அம்மாவிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி சரி பண்ணி வைக்கணும் இல்ல? அதுக்குதான். ஓஹோ, டைரக்டர் முத்து கோடம்பாக்கம்னா குழந்தை கூட என் வீட்டுல கொண்டாந்து விட்டுறோம். இதெல்லாம் எதுக்கு சிவாமி? நான் அடுத்த வாரம் வரப்போறனே. என்ன உண்மன்? என்ன எப்படி? சரி சரி. கொஞ்ச நாள எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. உன் கல்யாணத்துக்கு சம்பாதிக்க போன உங்க அண்ணன் இன்னும் திரும்பி வரலங்கிற கவலையா? இத வர கடதாசி வந்திருக்கு. யாரு இருந்தம்மா? நம்ம வீட்டுக்கு வேற யாரு எழுதுவா? உங்க அண்ணன் தான். அண்ணன், அன்புள்ள அம்மா அவர்களுக்கு சரவணன் வணக்கத்துடன் எழுதி கொள்வது. இப்பவும் நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. தங்கை சிவகாமியின் திருமணத்திற்காக காசு மாலைக்கும் கல்யாண செலவருக்கும் போதிய பணத்தை சேர்த்து விட்டேன். ஏண்டி நிறுத்திட்ட படி? மாப்பிள்ளை வீட்டாரையும் சந்தித்து திருமண நாளையும் நிச்சயித்து விட்டேன். இன்றே புறப்படுகிறேன். மற்றவை நேர் இப்படிக்கு. என்னடி சுகமே? ஒண்ணு இல்லம்மா. அது என்னடி? அம்மா அம்மா, நான் அப்படின்னா என் வீட்டுல கல்ல தூக்கி போட்டி அடிக்கு. கடவுளே, இது என்ன சோதனை? முருகா, தெய்வமே, எனக்கு சோதனை. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. ஏண்டி, அன்னைக்கு நான் புத்தி சொன்னப்போ எரியல நெருப்புல எப்படிமா கரவடும்னு கேட்டீங்க. இன்னைக்கு அலைஞ்சு போன கொள்ளிக்கட்டையா வந்து நிக்கியே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? உனக்காக ஊரு விட்டு ஊரு போய் பாடுபட்டு திரும்புற மகனுக்கு என்னடி பதில் சொல்லுவேன்? அம்மா, இதத்தாமா நான் அவர்கிட்ட கேட்டேன்.
ஒரு வாரத்துல திரும்பி வந்து என்ன கல்யாணம் செய்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் பேச நம்பி ஏமாந்து போயிட்டேன். அம்மா, இப்படி அவர் வராம போயிடுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவரை போக விட்டுருக்கவே மாட்டேன்மா. போக விட்டுருக்கவே மாட்டேன். அம்மா, அம்மா, என்னம்மா? ஐயோ அம்மா, என்னம்மா இது? அம்மா, தாஜி, தாஜி, தாஜி. ராமாட்சியா, தங்கச்சி வரல? ஒரு மாசமாக யாரும் வரவில்லை. ஏன்? என்னன்னு தெரியல. தங்கச்சி, தங்கச்சி, தங்கச்சி. அம்மா, 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 உடம்பு சொல்லுமா? ஒன்றும் இல்லப்பா. பின்ன ஏமா படுத்துருக்கீங்க? அடிச்சு கையெல்லாம் ஜெயித்து போயிருக்கேன். தங்கச்சி அம்மா, என்னம்மா அது? என்ன ரெக்கஸ்ட்? அண்ணே, சென்னையில இருந்து வந்த முத்துங்கிற ஒரு சினிமா டைரக்டர் நான் காதலிச்ச சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்ன தவற வச்சிருக்கு. நான் கர்ப்பம்னு கேள்விப்பட்டதும் என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. இந்த பாவக்கரையோட முகத்துல விழிக்கிறதுக்கு நான் விரும்பல. அவரை தேடி சென்னைக்கு போறேன். வந்தா அவரோட தான் வருவேன். இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னே. நான் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஏம்மா, இதெல்லாம் உண்மையா? அம்மா, 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 இதை தொடர்பாகவே வச்சிருக்க. சோழம் பாக்கிறதுக்கு எட்டாம் வண்டியில் போகணும். பதினேழு வருங்க. வருமா? உண்மையா வரா? எங்க எப்படி தோச்சுங்க? வருவரா? கோடம் பார்க்கும் பஸ் இன்னும் வரலமா? நான் கூட கோடம் பார்க்க தான் போறேன். இங்கேயே இருங்க, இப்ப வந்துடும். ஹலோ சேகர், வாடா வாடா. ஹலோ பாபு, வாடா. ஆமா, என்ன ஆச்சரியமா இருக்கு, நீ நடந்து வர. உன் கார் என்ன ஆச்சு? அவசரம்னு ஒருத்தர் கேட்டார், கொடுத்துட்டேன். அதனாலதான். உனக்கு என்னப்பா, நீ பெரிய சினிமா ஸ்டுடியோட அசோசியேட் டைரக்டரா இருக்க? முத்துதான். இல்ல, இவர் சேகர், இவர் இல்ல முத்து. மாட்டிக்கிட்டாரே அந்த சொல்லதான். இப்ப சேகர், நீ அவுட்டோர் ஷூட்டிங் போயிருந்தா கேள்விப்பட்டன, எப்ப திரும்பி வந்த? நடிக்கிறதுக்கு புதுமுகம் தேவையான தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லு. நாங்க கூட சினிமாவில நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்திருக்கோம். ஆமா சார், நீங்க மனசு வச்சா மூக்கு முடியெல்லாம் சரியா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாப்போம். சொல்லி பாப்போம். பொண்ணுங்க பொட்டையை தூக்கிட்டு சினிமாவில சேரணும்னு வந்துட்டா போச்சு. இவங்களுக்கு ஏமாத்தி கூட்டு போறதே வேறையாச்சு. மானம் கிட்ட பசங்க. ஐயா, இப்ப போவாங்களே, சொன்னது ஏமாத்தி கூட்டு போச்சாங்களா? ஆமாங்க, சதா இவங்களுக்கு இதே தொழிலா போச்சுங்க. ஆமா, ஏன் போயிட்டு சொல்லக்கூடாது? புடிச்சுக்கிறது அஞ்சு. நான் இந்த இடத்துல கடை வச்சிருக்கணுமே. முத்து தெரியுமா? முத்துவா? ஆமா. அப்படி ஒரு டைரக்டர் இருக்கிறதாவே தெரியலையே. யோசனை பண்ணி சொல்லுங்க. யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பத்து வருஷமா இந்த சினிமா வீடுல துணை நடிகர் சப்ளையா இருக்கேன். எனக்கு தெரியாம எந்த டைரக்டர் இருக்கவே முடியாது. ஒருவேளை தமிழ் இல்லாம இருக்கா? பக்கத்து ஸ்டுடியோல தெலுங்கு படம் ஷூட்டிங் நடக்குது, அங்க போய் கேட்டுப்பாரு. எந்த ஸ்டுடியோங்க? பிரசாத் ஸ்டுடியோ. தேச முத்து தேவா? எவரு? டைரக்டர் முத்தா? ஆமா, நான் திருநங்க. ரொம்ப டயர்டா போயிட்டங்க. வண்டி என்னால எடுக்க முடியாதுங்க. வேற வண்டி பாருங்க. அது கூப்பிடுங்க. ராவன் கட்டு கிடக்கு.
போலீஸ் ரவுடி வக்கீல் டாக்டர் சினிமாக்காரர் எல்லாம் தெரியுங்க, யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லைங்க. அப்ப சும்மா எல்லாரும் சில சமயத்துல வருவாங்க. என் தங்கையின் திருமண ஏற்பாட்டில் எதிர்பாராத விதமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டுவிட்டன. அதனால் நான் சென்னை வர வேண்டிய அவசியம் நேர்ந்துவிட்டது. அந்த காரியத்தை முடித்துக் கொண்டு விரைவில் நான் ஊர் திரும்புகிறேன். அதுவரை பொறுத்திருக்கவும். இந்த விஷயத்தை உன் தாயாரிடம் கூர். அன்புள்ள சரவணன். எனக்கு தெரியாம கல்யாண ஏற்பாடா? மாமா, தம்பி, அக்கா, கூட பிறந்தவன் ஆகியிருக்கிறப்ப ஓடக்காரனோட சம்பந்தமா? இது நியாயமா? ஒழுங்க வாழ தெரியாம உத வாங்கிட்டு இருக்கிற உனக்கு நான் கழுத்து நீட்டணுமா? உத வாங்கறதுக்கும் உடம்பு வேண்டாமா? முறமாப்புல நான் தான் உனக்கு தாரி கட்டுவேன். அந்த நினைப்ப விட்டுடு. பசுவ வளர்த்து புளி குண்டல கட்டுறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்கலையத்துக்கு எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? விளக்க கையில வச்சுக்கிட்டு கரத்துல விழ எனக்கு மட்டும் என்ன பைத்தியமா? மறந்துடு. நீ அவனை மறந்துடு, நான் உன்னை மறக்க முடியாது. எங்க போற? முந்தி முத்து பிரம்மாண்டமான ஜோக். ஏன இப்படி ஐடியாலாம் உங்க மூளையில எப்படி உதிக்குது? அவங்க வேற யாரும் இல்ல, இவர் பெரிய பைனான்சியராச்சா, இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா படத்துக்கு ரெண்டு ஆள் வேண்டாம், அதுக்கு தான் இது ரெண்டும். இது சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆமா ஜாமி இல்ல. இந்த பையர் காண என் நாடக கப்பிரில கதாநாயக வேஷம் போட்டவன், சுழி சரியில்லை, இப்ப டிரைவரா வச்சுட்டு இருக்கேன். இவர் காண
நாடகத்துல வில்லன் வேஷம் போட்டவன் சிரிக்கும் போதே தெரிஞ்சது. அப்ப சுருட்டின முடிதான் இந்த பேலதான். இதே மாதிரி சுழிதான் ஆபீஸ்லயே வச்சிருக்கிறேன். நான் எதை சொல்லு சிரிச்சிருவானுங்களே? போற போது நீங்க சிரிச்சது. உங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா இங்க வேலை இருக்கு. பேசாம இருங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க சார். பயந்துடாதீங்க. இது என் நாடக கம்பெனில கதாநாயகி வேஷம் போட்டது. அந்த பந்தம் இன்னும் குறையவே இல்லை. அப்படியே இருக்கீங்களே. எதுக்கு வந்தனே? நான் எதுக்கு வந்தேன்? நாங்க வரோம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்களே. நீங்க நம்ம படத்துல ஆக்ட் பண்ணாங்க. வரமாட்டானே? விஷயத்துக்கு வரமாட்டானே? சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இது பாருங்க சார், இவரு ஒரு காலத்துல நடிக்கணும்னு தான் கம்பெனி கம்பெனியா ஏறி ஏறி இறங்கியிருக்காரு. அப்படியா? அப்படியா? என்ன பத்தி கேட்க வந்தியா? உன்னை பத்தி சொல்ல வந்தியா? கொஞ்சம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நான் உங்க கம்பெனிக்கே வந்திருக்கேன். ஏன் கம்பெனிக்கா? இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் ட்ரூ. கழுத்தை புடிச்சு வெளியே நல்ல சொல்லி நீயே சொல்லி இருக்க. நீங்க இவ்வளவு பெரிய பைனான்சியரா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை புடிச்சிருக்க மாட்டேன், காரை புடிச்சிருந்திருப்ப. இப்ப கூட என்ன சார் பிடிக்கிற? நீங்க ஆக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. நம்ம படத்திலேயே ஒரு பிரமாதமான வேஷம் இருக்கு. இட் இஸ் டூ லேட் மிஸ்டர் ராவ். எங்க அப்பா மண்டையை போட்டப்போ அவர் சொத்து புறம் எனக்கு வந்துருச்சு. தனியா நானே ஒரு படம் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இவருக்கால இத பாருங்க, நீங்க எந்த காரணத்தை கொண்டு நடிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன். நான் அப்படி கண்டிஷன் போட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய பைனான்சர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டி வைக்கிறேன். உங்க விஷயம் சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா வந்திருந்து கேக்க கேக்கிற என்னையா விஷயம்? சார், படம் எடுத்தா ஓடினாதான பணம் வரும். பைனான்ஸ் பண்ணா எப்படி வந்துருவேன்? என்ன மட்டும் சொல்றேன்? இண்டஸ்ட்ரியிலே இன்னைக்கு நீங்க தான் பெரிய பைனான்சியா. அதெல்லாம் பண்ணாம பேசு. அதான் நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் பைனான்சியலா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட கதை சொல்லணும். கதை யார் எழுதுறாங்க, எத்தனை பேர் எழுதுறாங்க, எழுதுனது இலாக்காவா இல்ல உண்டியாளா? இந்த கதையை தனியா எழுத முடியாது சார். ஏன் பயமா இருக்குமா? ரொம்ப பெரிய விஷயம். என்னையா விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லையா? இருங்க. ஒரே ஒரு ஊர்ல என்னங்க இது? ஆரம்பமே பாட்டி கதை மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆரம்பத்துல ஒரு பாட்டி வர்ற. ஆரம்பத்துல பாட்டி வருவா, அப்புறம் படத்துல எது நல்லா இருக்கு ஒரு போட்டி வைப்ப. போயா கதை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? கமர்ஷியல் பாயிண்ட்க்கு நீச்சல் குளத்துல ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் பாயிண்ட்க்கு தண்ணீர் குளத்துல கொண்டு முடிக்கணும். கரெக்ட். நீச்சல் குளம், லேடி சென்டிமெண்ட், ட்ரப் டான்ஸ், ஃபைட், காமெடி எல்லாம் இருக்கு. கதை அதுலதான் அவ்வளவு இருக்கு. வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கற்பனை அவத்த விடுங்க சார். கற்பனை ஆகமான்னு நாங்க சொல்றோம். நாங்க என்ன? நாங்க நாலு பேரு சென்டிமெண்ட் சைடு எல்லாம் படத்துல கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கு என் கொண்டாட்டி அடியே உதய குத்து சண்டை இதுக்கெல்லாம் பழைய வில்லன், கமர்ஷியல் சைடுக்கு கதாநாயகன், மிச்ச மீதிக்கெல்லாம் நானு. இவ்வளவு பேரையும் திருப்தி பண்ணுமா? நாலு பேரை திருப்தி பண்ண முடியலன்னா 400,000 பேர் எப்படியா திருப்தி பண்ண போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, கதையை டெவலப் பண்ணி சொல்றேன். நீ டெவலப் பண்ணிட்டு வா, அப்புறமா நான் பணம் தரேன். நீங்க பணம் கொடுங்க, உடனே டெவலப் பண்ணிடுறேன். டெவலப் பண்றதுக்கே பணம் வேணுமா? புளியமா பிடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு பேர் என்ன? தேர் திருவிழா. தேர் திருவிழா? தேர் திருவிழா? தேர் திருவிழா? தேர் திருவிழா. டைட்டில் வெரி குட். எல்லாரும் வாயிலையும் நுழையுது. கிராமிய கதையா? கிராமத்துல ஆரம்பிச்சு டவுன்ல முடியுது. ஏன் கிராமத்துல முடிக்க முடியலையா? ரொம்ப சின்ன இடமாச்சு. அப்படியா? சரி, இப்போ எவ்வளவு பணம் வேணும்? இப்போ ஒரு 5 ரூபா இருந்தா போதும். 5 ரூபாயில ஒரு படமா? டேப்லெட் சைஸா? காபி செலவுக்கா பணம் கேட்கறாரு? 5 ரூபாங்கிறது 5 லட்சம். இத பாருங்க மிஸ்டர் ராம், கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு, டேம்ஸ் எப்படி, ராயல்டி எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு கொட்டேஷன் கொண்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடனே செட்டு போயிருவோம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப புத்தியாலியான பையன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் தட்ட மாட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி கூப்பிட்டுட்டு போறான். காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல, போங்கடா. எதுக்கடு நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன், ஆனா நீ என்ன காப்பாத்திட்ட. ஏன் பயந்து? அவங்க பேசினது என்ன பத்தி தான்? அம்மா,
என்னம்மா இந்த அம்மா கர்ப்பிணி மயக்கமா இருக்காங்க கொஞ்சம் பாத்துக்கங்க நான் போய் சோடா வாங்கிறேன் லட்சுமி கீழே சாஞ்சிடாங்க என் பொதுவா மடியில சாத்திக்க நடக்க முடிஞ்சாத நடந்து போயிருவா நடக்க முடியாதியா சீக்கிரம் அவனுக்கு புண்ணியமா போயிடும் ஆஸ்பத்திரி நீங்க எங்கம்மா போகணும் நான் இந்த ஊருக்கு புதுசுங்க நானும் அப்படித்தான் நீங்க சொல்றது பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது போட்டிருக்கு ஆமாங்க இப்பதான் சந்திச்சோம் நீங்க தான் எங்களுக்கு என்னங்க இது ஊருக்கு புதுசா இது பாரு வாய் பயிரமா இருக்கு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம் ரொம்ப நல்லா போச்சு நம்ம வீட்டுக்கே போலாம் பையன் கையில வாங்கிக்க நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கட்டும் ரெண்டு பேரு கதையும் ஒரே மாதிரிதான் இருக்கு கவலைப்படாதீங்க நீங்க தேடி வந்த காரியம் நிறைவேற வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கலாம் உட்காருமா ஐயா அனாதியா இருந்த எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு காட்டுறீங்களே உங்களுக்கு ரொம்ப நன்றி வண்டி சத்தம் கேக்குது எந்த கம்பெனி வண்டி பாரு கவலைப்படாதம்மா இன்னையில இருந்து நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி என்னங்க உங்களை கூப்பிடுறாங்க இருங்கம்மா இத வர்றேன் வள்ளி அனாதைக்கு அனாதைதான் ஆதரவு அதனாலதான் கடவுளா பார்த்து நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு கவலைப்படாத சிவகாமி என் காதலரை தேடி கண்டுபிடிச்சிட்டா கஷ்டமும் தீந்துடும் உன்னையும் கூட பிறந்த தங்கச்சி மாதிரியே நடத்துவார் அவ்வளவு நல்லவரா நல்லதுங்கிற சொல்லுக்கு உயிரும் உருவமும் அவர்தான் அவர் பேரு வாங்க வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாம் வாழ்க்கை முத்து வீட்டு போகணும் என்ன கேக்குற முத்து வாழ்க்கை முத்து ஆமா சார் இந்த பக்கம் போகணும் போயிடுவோம்
சிங்காரப்பட வேலைதான் இருக்கும். இரு இரு. ஹலோ ஹலோ டைரக்டர் ராம், பைத்தியக்காரன் கலாட்டா பண்றான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அந்த ஆளுக்கு பைத்தியம் இல்ல சார், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆமா ரைட் சார், தேங்க்யூ. டைரக்டர் கம்ப்ளைண்ட் வாபஸ் செய்தார். ரொம்ப நன்றிங்க. வாங்க சார். என்ன போய் பைத்தியக்காரன்? சரவணன், இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? என் தங்கையை தேடி வந்தேங்க. அது ஒரு பெரிய கதைங்க. தனியா சார். ஓ ஆமா, இப்ப என்ன வேலை பாக்குற? ரிக்ஷா இருக்காங்க. ஓஹோ, இப்படி செய்ய என்ன? போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாங்க. நீ தான் எஸ்எஸ்எல் லெவல் படிச்சிருக்கிய. நான் ரெக்கமெண்ட் பண்றேன், சேர்ந்தது. ஏன் என்ன யோசிக்கிற? படிப்படியா முன்னுக்கு வந்துடலாம். சேர்ந்தது. பார்க்கும்போது என் மன மகிழ்ச்சி அடையுது. மிஸ்டர் சரவணன், ஐ அம் சாரி. 117 உன்னால இந்த ஸ்டேஷனுக்கு பேரும் புகழும் தேடி வரும் நான் நம்புறேன். வேலையிட்ட கொட்டி போய் உங்க ரெண்டு பேரும் இன்னும் போறதுக்கு ஏற்பாடு பண்றான். செய்ய விடு, விடு, பார்க்க போறாங்க. சினிமாவை நடிக்கணுங்கிற ஆசையில வீட்டை விட்டு பெத்தவங்களுக்கு கூட தெரியாம ஓடி வர ஒண்ணும் தெரியாத பெண்களை மயக்கி ஏமாத்துறதுதான் இவங்க வேலை. ஆமாங்க, எங்களை பெரிய நடிகை ஆக்குறதான் சொன்னாங்க. அப்படி சொல்லித்தான் எங்களை அழைச்சிக்கிட்டு போய் ஸ்டுடியோ பக்கமே போக விடாம டைரக்டர் ப்ரொடியூசர் யார் யாரையோ காட்டி எங்க வாழ்க்கையே நாசமாக்கி எங்களை நடுத்தரவுல நிறுத்திட்டாங்க. ஆமாங்க, சேர வழியே இல்லாதனாலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம். அப்படியா? நல்லவன், காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. வயசு பொண்ணுங்க வீட்டுக்கு தேவை வழியே தனியா வந்தா இதுதான் கதி. ரைட்டர், ஏ சார், என்ன ஏமாத்துற மாதிரி? இதுதான் ஏமாத்துறோம் சார். இவங்க மூணு பேர் லாக்கப் பிளவி. நீங்க சாட்சி சொல்ல விழுந்திருக்கோம், விலாசம் கொடுத்துருப்போம். இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு எஸ்கார்ட் போட்டு ஊருக்கு அனுப்பிச்சு வைங்க. இந்த ரெண்டு பேரையும் உஷார் விடுதலை சேர்த்து நீங்க போகலாம். மிஸ்டர் 117 உங்களை பாராட்டுறேன். ஆமா, ஆள் ரொம்ப மாறி இருக்காரு. Thank you.
நினைக்கிறேன் அவன் பேரை மாத்தி வச்சுக்கிட்டு. ஐயோ
அப்படின்னு சொல்ல மாட்டாருன்னு அவரு ரொம்ப நல்லவர். நீ சும்மா இருமா, நல்லவனா இருந்தா ஒரு வாரத்துல வரேன்ட்டு போனவன் திரும்பி வராம இருப்பானா? தங்கச்சி, நீ குழந்தை எடுத்துக்கிட்டு ஸ்டுடியோவுக்கு புறப்படு. ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி ஒருவேளை அவன் பேரை மாத்தி வச்சிருந்தாலும் நீ நேர பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பாரு. ஒன்னும் யோசனை பண்ணாத, புறப்படுமா? அதில் முத்து விளைந்தது மல்லிகை பந்தாக
சித்தி பிறந்தது செங்கனி உண்டாகோ அதில் முத்து விளைந்தது முத்து விளைந்தது மல்லிகை தந்தாகோ அது முத்திரை தந்தது முத்திரை தந்தது நித்திரை உண்டாகோ முத்திரை தந்தது முத்திரை தந்தது நித்திரை உண்டாகோ இடையாடியது முன்னு பெறுவேன்
இந்த வீட்டை சோதனை போடணும். எதுக்கு?
கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. போ சார், சார் நீ இங்கே இருங்க, சாட்சிக்காக நீங்கள் கூட வாங்க. கம் ஆன். அப்பவே வாசியதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனா நான் ஒரு போலீஸ் உத்தியோகத்தை சந்தேகப்பட்டவங்க கொண்டு வர வேண்டியது என் கடமை. அதை நான் செஞ்சிட்டேன். ராஜா மக்கள் இதுக்கு காசவர் சரவணன் தன் கடமையை செஞ்சுட்டான். ஆனா அண்ணன் சரவணனுடைய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டிருக்க என் தங்கச்சிக்கு நான் ஜாமீன் கொடுக்கணும். அதுக்காகத்தான் வேலை ராஜினாமா செய்கிறேன். ஜாமீன்ல விடுறேன், ராஜினாமா வாபஸ் வாங்கிக்க. என்ன மன்னிச்சிருக்க, என் தங்கச்சியோட கண்ணீர் துடைக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்க முடியாது. நான் இந்த வேலையில் இருந்து அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றவும் முடியாது. சரவணன், உன் அஃபெக்ஷன் புரியுது. ஜாமீன் பாத்திரத்தை கையெடுத்து போட்டு அழைச்சிட்டு போ. என் தகைச்சியை உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ணே,
இதுல இன்னொரு பொண்ணுக்கு பங்கு இருக்கு. அவ வீட்ல காத்துக்கிட்டு இருப்பா. வா போலாம். வாங்க போலாம். வீட்டை விட்டு ஓடி வந்ததுதான் தப்புன்னு சொல்றேன். எதுக்கும் போலீஸ் எழுதி வைக்கிறேன். ஒண்ணு யோசிக்காத, உனக்கு நல்ல முகவெட்டு இருக்கு. என் படத்துல உனக்கு ஹீரோயின் வேஷமே தர்றேன், ஒத்துக்க. எனக்கு அக்கா போல ஒரு சிநேகிதி இருக்கா, அவளை கேட்காம நான் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அப்ப சரி, புறப்படு, நானே அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன். யாரையும் காணுமே. மீனாட்சி, அக்காவை தேடுறியா? அவங்க அண்ணா வந்து வீட்டை காலி பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. அண்ணன் கிடைச்சதா? என்னையும் மறந்துட்டு போயிட்டாரு. இதா உலகம், ஏறு வண்டி. மறுபடியும் சொல்றேன், யோசிக்காத, சரியும் ஒத்துக்க. நடிகையானா மட்டும் அவரை கண்டுபிடிச்சிட முடியுமா? கண்டிப்பா. எப்படி? நீ ஹீரோயின் ஆன உடனே உன் போட்டோவையும் வாழ்க்கை வரலாறையும் பத்திரிக்கையில போட சொல்றேன். அதை படிச்சுட்டு உன் காதல் உன்னை தேடி வருவான். சரி, சம்மதிக்கிறேன். ஆனா எனக்கு நடிக்க தெரியாது. நான் சொல்லி தரேன். தனியாவா? இங்க யாருமே இல்ல. நடிப்பு தானே. இதுக்கு நான் முதலே மாட்டேன்னு சொன்ன. பயப்படாத, எப்போ உன் கூட துணைக்கு ஒரு ஆயாவ இருக்கு சொல்றேன். என்ன, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சா? அப்பாட, நல்ல காலம். நம்ம மட்டும் அவளை போட்டிருந்தோம்னா என்ன இருக்கும்? தப்பிச்சோம். அப்பா, அந்த வேஷத்துக்கு பழைய முகத்தையே போட போறீங்களா? அதுக்கு அந்த பழைய முகம் தான். அவ தங்கச்சி அந்த மாடர்ன் கேட் கேரக்டர் இருக்கு, அதுக்கு தான் ஒரு புதுமுகத்தை பிடிச்சிருக்கேன். வந்து பாருங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அத்தனை அழகா? அழகுன்னு அழகு, அழகுக்காக தான் உதாரணம். யா யா, இத முதல்ல சொல்லலாம். வாயா, முதல்ல பாப்போம். இருங்க, நான் ஒருத்த இங்க இருக்கேங்கிறதே மறந்துட்டு புறப்படுறீங்களா? அழக பத்தி பேசிட்டு இருக்கோம், உன் நினைப்பு எப்படி வரும்? அப்படியா? டைரக்டர், முதல்ல அவளை கேன்சல் பண்ணுங்க. என்ன என்ன பின்ன என்ன? இந்த உலகத்துல என்ன விட ஒரு அழகு இருக்க முடியுமா? என்ன சிரிப்பு? உங்க விஷயம் சொல்றது ரொம்ப கரெக்ட். நான் பார்த்திருக்க புதுமவன் கூட கிட்டத்தட்ட இவங்களே மாதிரிதான். கொஞ்சம் சேஞ்ச், மூக்கு முடியெல்லாம் கூட இப்படித்தான். கொஞ்சம் சேஞ்ச். ஒண்ணு பண்ண, ஹீரோவா என்ன போடு. என்னதே? அப்ப ஹீரோக்கு பர்சனாலிட்டி வேண்டாமா? ஹீரோயின் உன்ன மாதிரி இருக்கும்போது ஹீரோ என்ன மாதிரி தான் இருக்க முடியும்? என்ன சோதிக்காதீங்க, நீங்க ரெண்டு பேரும் வந்த அந்த ஃபிகரை பாருங்க, அப்புறம் சொல்லுங்க. முடியாது முடியாது, நான் வரமாட்டேன். எனக்கு இன்னைக்கு மூட் சரியில்லை, ஷூட்டிங் கேன்சல். டா, நீ என்ன ஹீரோயினா ஷூட்டிங் கேன்சல் பண்றதுக்கு? ஏ ஏ, நான் யாரு? நான் யாரு? என்ன ஃபைனான்சியர் வைஃப். பத்தி எரியுது. என்னட்ட பத்தி எரியுது? பணம் இருக்கு என்கிட்ட, என்ன மாரி என்ன நடக்க முடியும்? உங்க மிஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட். யோ சாயமாடு, நீ என்ன எடுக்கிறதாலே ஏச்சு புசு புசு தலை தலை ஆட்டிட்டு என்னங்க பண்றது? என் தலைவிதி ஆட்ட வேண்டியிருக்கு, ஆட்டுறேன். நீங்க பணம் கொடுக்கறவங்க, பணம் கொடுக்கலன்னா ஷூட்டிங் நடக்காது. சார், இந்த தொழில் இருக்கு. சார் 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 சார், என்ன குமுறீங்களா? என்ன, இந்த பாருங்க, ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா ஷூட்டிங் நடத்தலாம். என்ன கதை? அந்த பொண்ணு நடிக்கிற ஷூட்டிங்க பார்க்க இவர் வரக்கூடாது. பின்னாடி கேட்டியா?
துடிப்பிலே உனக்கு துடிப்பிலே சுற்றே சுத்திக்கதா இடையில் நடையில் இருவை கடையில் இழகுக்கு இழக புதுசுக்கு புதுசு இது ஒரு தினத்து லக்கு உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தான் நினைச்சேன்.
ஆனா நீங்க கூட ஆசைப்பட்டு இந்த வேஷம் போல வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல நான் அதுக்கு ஆசைப்பட்டு வரல. முத்துவோட டேரக்டர் சந்திக்க முடியுங்கிற நம்பிக்கைதான் வேஷம் போல சம்மதிச்சு. முத்துவா அப்ப சிவகாமி ஏன் தானே உங்களுக்கு அப்படி தெரியும்? அவளை மட்டும் இல்ல உங்களையும் எனக்கு தெரியும். பிறந்தது பூங்குடி, பழிக்க வந்தது மாங்குடி. ஆமா, மோர்க்கார வண்டிக்கு உங்களுக்கும் அந்த பாவை பத்தி பேசாச்சு. அந்த மோசக்காரி என்னை ஏமாத்திட்டா. நீங்க நினைக்கிறது தப்பு. அவ மாமனை கட்டிட்டா. அவ கர்ப்பமா இருந்தது நானே பார்த்தேன். இல்ல, மாமனை ஏமாத்தான் அந்த வேஷம் போட்டா. அப்ப நீங்க யாரு? உங்களை கண்டுபிடிச்சு நம்ப வைக்கிறதுக்காகத்தா நானும் நடிக்க ஒத்துக்கிட்டேன். அப்படியா? வள்ளி, என் தங்கச்சியை கழுத்த அந்த தோகி டேரக்டர் முத்துவை கண்டுபிடிச்சத்தான் நானும் சினிமா நடிக்க ஒத்துக்கிட்டேன். எப்படியோ நான் உங்களை சந்திச்சு சந்தேகத்தையும் போக்கிட்டேன். இனிமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க தங்கச்சியை திருத்தவங்க கண்டுபிடிப்போம். நிச்சயம். சாரி மேடம், நேரம் வருதா? நாளைக்கு மேக்கப் படிச்சுனாரு. மேக்கப் மேன். மேடம், மன்மதன் மாதிரி இருக்கணும். இனிமே நான் மன்மதன் ஆட்டமா வரேன். ஏதோ முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன கண்டுபிடிச்சு வேஷம்? அவரை வெளியே விடக்கூடாது. எப்படி என்ன கண்டுபிடிச்சிட்டா சார்? குட்டிங்களா? ஒண்ணு இல்ல, நீ போ. சோமு, சோமு, நடிக்கணும் நடிக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தியே, சந்தர்ப்பம் வந்துருக்கு. சார், தேர் திருவிடா படத்துல நீதான் வில்லன். என்ன செய்ய என்ன செய்யணும்? வில்லன் வீட்டு ஜன்னல் வழியா நூலேணி போட்டு கதாநாயகி இறங்கி வருவான். அவ அக்காலுக்கு எடுத்தது அவன் தான். அது சம்பந்தமா அங்கிருந்து ரெக்கார்டுகளை எடுத்துக்கிட்டு தங்கச்சி இறங்கி வருவான். தூக்கி பந்தாடு சாரு. அதேதான். அப்ப ஹீரோ வந்து தடுப்பீனே பிடித்தான். என் தொழிலா தான் சாரு, அது தெரிஞ்சுதானே கொடுக்கறேன் சாரு. பொம்பளைன்னா போதும், ஒரே தாவுதான். யாராவது தடுத்தா குபீர் போச்சல் திடீரடி சாரு. உண்மையா சொல்றேன், என் அக்கா பாலை தேடித்தா நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆசை நிறைவேறல, இப்ப பக்கம் வில்லன் ஆயிட்டேன். சாரு சாரு சாரு, அந்த பொம்பளை ரொம்ப சோக்கா இருப்பாள. எப்ப சாரு நான் கப்பு, எப்ப சாரு நான் கப்பு, எப்ப சாரு போடலாம். ஆனா ஒரு விஷயம். என்ன சாரு? அவன் சினிமா நினைச்சு உன் கூட சண்டை போடுவான். நீ நிஜமாவே அடிக்கணும். அவன் கத்தி உன் மேல படாது, நீ வச்சு ஏத்திடு. சாரு சாரு சாரு, நம்ம மாதிரி ஏதாவது பொம்பளை கேசா முடி. அப்புறம் சொல்ற சொல்லு சொல்லு. சாரு, நம்ம குணத்துக்கு தகுந்த வேஷம் தான் கொடுத்துருக்காரு. கொள்றேன், முடிக்கிறேன், முன்னுக்கு வரேன். நடிக்கவே ஆமாமா, டேரக்டர் முத்துவை கண்டுபிடிக்கிறது தான் உங்க அண்ணனு வேஷம் போட்டிருக்காரு. போலாம். வள்ளி, கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டு குழந்தை வேற பெத்துக்கிட்டு இப்ப நடிக்க வேற வந்துட்டியா? வளராத, எனக்கு கல்யாணமே ஆகல. பொய் சொல்லாதே. அப்ப நீ கர்ப்பமா இருந்தது உன்னை ஏமாத்துறதுக்கு போட்ட வேஷம். நீ நடிக்க வேண்டிய சீன் இதுதான். கதாநாயகி கைய வில்லன் பிடிக்கும் போது ஐயோ காப்பாத்துங்க அத்தா அத்தா அப்படின்னு அவன் கத்துவான். உடனே நீ தொடாதே அப்படின்னு வரணும். உடனே நான் விட மாட்டேன் அப்படி மாவன். உடனே உங்க ரெண்டு பேருக்கு கத்தி தட்டு. இது வந்து சரித்திர கதையா? இல்ல இல்ல இல்ல, சமூக கதைதான். கதாநாயகி வில்லன் கிட்ட அகப்பட்டுக்கிட்ட மாதிரி அப்படி ஒரு கனவு காண்றான். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், நிஜமா குத்திட கூடாது. சும்மா அப்படி ஒரு ஹாய்க்கு தானே. சரிங்க இந்த. ஆமா, ஒத்திக்கு தந்த மாதிரி இல்லையா அது கத்தி? இல்ல, சினிமாவுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி. ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணும்போது
சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நல்ல குஷியா பாத்திரத்தை உணர்ந்து ஆக்ட் பண்ணணும். எங்க உன் டைலாக் சொல்லு பாப்பா. உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ண என்ன விட்டுட்டு வர பாக்குறியா நியாயமா? என்ன அது தயிர் சாதம் சாப்பிட்ட மாதிரி. இத பாரு, விந்தனா லட்சணமா கெட்டப்பா சொல்ல மாட்டேங்கிறியே. இத பாரு, உனக்காக நான் எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு தியாகம் பண்ணேன், என்ன விட்டுட்டு போக பாக்குறியே அப்படி சொல்லணும். என்ன விட்டுட்டு போக பாக்குறியா அப்படியே தள்ளி நின்னு சொல்லணும். பயப்படுது இல்ல, உடனே அப்படி சொல்லிட்டு வந்து கைய பிடிப்பாரு. நீ கைய விடு, விடு கைய, அத்தான் அத்தான் அப்படின்னு உடம்பெல்லாம் துடிக்கணும். எங்க சொல்லு பாப்பா, நீ சொல்லுவ, உனக்கு சொல்லி கொடுக்குமா? குட் கே. அப்போ நீ என்ன பண்ணுவ? சொல்லாதே அப்படின்னு பாஞ்சு போய் கத்தியால தடுக்கணும். எப்படி பாஞ்சீங்க? என்ன நல்ல சீன்ல பூந்து கெடுத்து விட்டு பின்ன என்ன சார் அநியாயமா இருக்கு? இப்படி மொரட்டுத்தனமா போட்டு அடிக்கிறாரு. இதெல்லாம் மதிக்குது சார். இப்படி ஒரு சீன் தேவையா? தேவையா? கதையிலேயே தான் முக்கியமான கிளைமாக்ஸ் தேவையான்னு கேக்குறிய. நீ பயப்படுறியா? ஆமா ஆமா. இல்ல இல்ல இல்ல, பயப்படல. அப்புறம் இந்த தைரிய மாறு, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கு அறிவு இருக்கா? என்ன சார் இது? நீங்க ஆமா, நான் தான் அப்படித்தான் செய்யணும். ஜாக்கிரத, சொன்னபடி செய்ய. கேமரா ரெடி, சவுண்ட் ரெடி, லைட். வாமா வாமா வாமா, ஜாக்கிரதையா செய்யு. அடா அடா அடா, மூட கெடுக்காத. கம் ஆன், சவுண்ட், ஆக்ஷன். அப்படி போயா, யாவமா அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னதை செய்ய. போயா போயா, ஹைட் பண்ணியா? ஹீரோ ஹீரோ. எத்தனை நாள் திட்டது, எதுக்காக இப்படி போய் வாங்க? ஏன் சார் திட்டம் போட்டு சரி பண்றீங்களா? இது கடவுளுக்கே அடுக்காது, நீங்க எல்லாம் நிம்மதியா வாழவே முடியாது. இருக்கிற ஆபத்து தெரிய மாட்டேங்குது. பண்றீங்க.
ஐடியா கரெக்ட் இல்லையா?